ஒரு செலம்பி கூடு கட்டுற மாதிரி நம்மால் கட்ட முடியாது, தூக்குணாங்குருவி கட்டுற மாதிரி நம்மால் கட்ட முடியாதுன்னு அதோட ஒரு அடிஷனல் செய்தி சொல்லிடுறேன். தூக்குணாங்குருவி லவ் பண்ணுறப்போ ஒரு வீடு கட்டும், மேரேஜ் ஆனப்பறம் ஒரு வீடு கட்டும், தெரிஞ்சுக்கோங்க. இதை விட இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, இன்னொரு குருவி கட்டின வீட்டில் வாடகைக்கு இன்னொரு குருவி போய் உக்காராது, ஏன்னா அதுக்கு மானம்னு ஒன்று உண்டு. இதெல்லாம் தூக்குணாங்குருவியினுடைய ஸ்பெஷாலிட்டி. பாருங்களேன், அது லவ் பண்ணுற போது ஏன் கட்டும்னு கேட்டால், தன்னுடைய பேர் இருக்குல்ல, அதுக்கு தன்னுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்காக, ஐ கேன் டூ திஸ் ஒண்டர்ஸ், நான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு வீடு கட்டும். நீங்கள் நம்புனா நம்புங்க, அந்த பெண் தூக்குணாங்குருவி ஒவ்வொரு வீடாக உள்ளே போய் பார்த்து இந்த பையதான் நல்லா கட்டியிருக்கிறான், இவனோடு தான் கொடுத்துணும் நடத்தணும்னு முடிவு பண்ணி, யார் நல்லா வீடு கட்டுச்சோ அவனோட மட்டும்தான் அது குடியிருக்கும். இதெல்லாம் இருக்கு. இப்படியெல்லாம் பார்த்தா பல ஆம்பளைக்கு கல்யாணமே ஆகாது. ஆனால் அதுங்க இது மாதிரி வச்சுருக்கு, சில குவாலிட்டியெல்லாம் வச்சுருக்கு. தூக்குணாங்குருவி நல்ல வீடு கட்டணும்னு அழகு பாருங்க, அப்புறமா இன்னொரு வீடு கட்டும், பிஃபோர் மேரேஜ் ஒரு வீடு கட்டும், அப்புறம் குஞ்சல்லாம் வந்துடுது இல்லை, அப்போ ஸ்பேஷியஸாக வேணும் இல்லை, அதுக்கு இன்னொரு வீடு கட்டும். ஒன்று கட்டினதில் இன்னொன்று போய் போனால் போதுன்னு போய் உட்காந்துக்கிட்டு நம்ம காலத்தை ஓட்டலாம் அப்படிங்கிற புத்தி அதுக்கு கிடையாது. என்னமோ சில குவாலிட்டிஸ் ஜெனட்டிக்கலி, அவர் அழகாக சொன்னார், மரபணுக்கள் வழியாக அதுக்கு கடத்தப்படுகிறது. ஆனால் மனித இனத்துக்கு மட்டும் அது இல்லைங்கிற விஷயத்தை ஐயா ரொம்ப அழகாக சொன்னார். அது ஏன் இல்லைன்னு சொல்கிறேன், விலங்குகள் 4000 வருஷம் ஆனாலும் பெருசாக மாற்றம் அடையாது, மனிதன் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருப்பதால் இவனுக்கு கொடுக்கப்பட்டது போலவே சில விஷயங்கள் எடுக்கப்பட்டன. சில விஷயத்தை வாண்டாம், நாம 40 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தது இப்போ தேவையில்லை, குப்பை தூக்கேறி அதை மரபணுவில் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பின்பற்றின ஒரு விஷயத்தை இன்னமும் நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு வேண்டாத போது கழித்து கட்டக்கூடிய அந்த மனித இனத்தின் அறிவின் காரணமாகத்தான் மரபணு வழி பதிகிற விலங்குக்கு பதிவது போன்ற பதிவு மனிதனுக்கு பதிவதில்லை. மரபணுவுக்கு உணர்ச்சி மட்டுமே காரணமாக இருக்கிறது, மனிதனுக்கு அறிவு வேலை செய்வதால் பல விஷயங்களை அவன் காலத்தில் கழித்து விடுகிறார். இனிமே இது தேவையில்லை, நாம் இதை விட்டுடலாம் அப்படின்னு. சார், பகவத்கீதை பிறந்த காலத்தில் வர்ணாசிரமம் பிறக்குது. ஆக்சுவலாக வர்ணாசிரமம் அப்போ பிறக்கலை, அதுக்கு முன்பே இருந்தது. பட் சொசைட்டியை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன யோசிக்கிறாங்க, சம் கிளாசிஃபிகேஷன் இஸ் எசென்சியல்னு யோசிக்கிறாங்க. வித்தவுட் கிளாசிஃபிகேஷன் யூ கேன்னாட் ரன் அன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு நிர்வாகத்தை நீங்கள் நடத்தணும்னா கிளாசிஃபிகேஷன் இல்லாமல் நடத்தவே முடியாது. நம்ம பெரியவங்க அப்போ யோசிச்சாங்க, பரவாயில்ல வர்ணாசிரமம்னு ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் கண்டுபிடிச்சாங்க. அது இந்த 100 ஆண்டுக்கு பொருந்துமா, இனிமே நாம் அதை பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தேவையாக இருந்திருக்கலாம், அதை நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ இருக்கிற 100 ஆண்டுக்கு அது தேவையில்லை. ஏன்னா எவன் புள்ள வேணாலும் எதுவாக வேணாலும் மாற முடியுங்கிற காலம் இந்த காலம். அதனால் இப்போ வர்ணாசிரமத்தை தூக்கி வெளியே வைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டு விட்டது. ஏன்னா அறிவுபூர்வமான இனம் மனித இனம், உணர்ச்சி பூர்வமான இனம் விலங்கு இனம். விலங்கினத்தில் மரபு வழி கடத்தல் இருக்கிறது, மனித இனத்தில் மட்டும் அறிவு வழி கடத்தல் தான் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டு குவாலிட்டிஸை கூட நீங்கள் தியானத்து மூலமாக மாற்றுறீங்கல்ல. எனக்கு கோபம் வரும் அப்படிங்கிறான் ஒருத்தன், கோபம் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணுறேன், மெடிடேஷனில் போய் உட்காடுறேன்னா, கோபம் இயல்பில் வருது, நான் மெடிடேஷனில் உட்காந்து கோபம் வராதபடி என்னை மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறான் பாருங்க. இப்படி இயல்பில் வருவதை கூட மாற்றக்கூடிய இனம்தான் மனித இனம். அந்த மாற்றத்தை விளைவிக்கக்கூடியது கருத்து. அந்த கருத்து உங்கள் ஊரில் பெய்த கருத்தாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உலகத்தின் எங்கோ பெய்த மழையாக இருக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா, புத்த மதம் இந்தியாவில் பிறந்தது, புத்தருடைய கருத்தை இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போய் சீனாவில் பரப்பின பெருமை போதி தர்மருக்கு உண்டு. போதி தர்மருடைய கருத்து வழியாக பரவிதான் அந்த புத்த மதம் வேற ஒரு ஷேப்புக்கு மாறுது, ஜென் அப்படிங்கிற கான்செப்டுக்கு மாறுது. ஆக்சுவலாக புத்தர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி புத்த மதம் கண்டினியூ ஆகலை. அதை அறிவை அப்ளை பண்ணி மாற்றிக்கிட்டே வர்றாங்க, அந்த தியான முறைகளை மாற்றிக்கொண்டே வர்றாங்க. போதி தர்மர் என்டையர்லி டிஃபரெண்டான ஒரு மார்க்கத்தை உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே வராரு போதி தர்மர். 2 நாட்டில் அது மிகப்பெரிய வெற்றி பெற்றது, ஒன்று சீனா இன்னொன்று ஜப்பான். இப்போ என் கேள்வி, மழை பெஞ்ச இடம் எது, புத்தகயா இங்கே,
இந்த மழை பெஞ்ச புத்தருடைய அந்த மழை பெஞ்ச இடம் எது அப்படின்னு கேட்டா இந்தியா. ஆனா இந்த மழை இங்க ஒன்னு பெருசா பயன்படல. ஆனா சீனாவையும் ஜப்பானையும் உலகத்துல தொழில் வல்லமை மிக்க நாடாக மாற்றிய பெருமை அந்த ஜென் பிலாசபிக்கு உண்டு. சார் அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க சார் வாழ்க்கையில. சீனர்கள் மேல நமக்கு 1000 கோபம் இருக்கலாம், நம்முடைய தொழில் போட்டி அவங்க நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கான திட்டத்தோட இருக்கிறாங்கிறதெல்லாம் உண்மை, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா உலக அளவுல உலகத்தை சந்தையாக்கி பொருள் உற்பத்தி பண்ணுவதில் இன்னைக்கு சீனாவை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு நாடு கிடையாது. அவ்வளோ பெரிய வலிமையை சீனா எங்கேருந்து பெற்றது அப்படின்னா அந்த திங்கிங் பேட்டர்ன், ஒரு விஷயத்தை யோசிக்கிற முறை. அவங்களுக்கு முன்னாடி அதே மாதிரி உலகத்தில் வளர்ச்சி அடைந்த நாடு எதுன்னு கேட்டால் ஜப்பான். இந்த ரெண்டு நாடுமே யாருடைய ஃபிலாசபியை எடுத்ததுன்னு கேட்டால் இந்தியாவில் பெய்த மழையை நீங்கள் சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் அனுப்பிய பிறகு அந்த மழை அங்கு விளைவித்த விளைச்சல் அதிகம், இந்தியாவில் புத்த மதம் விளைவித்த விளைவு கம்மி. இதை விட மோசமா புத்த மதத்தால் விளைஞ்ச இடம் இருக்கு, அதுக்கு இலங்கைன்னு பேர். புத்தர் சொன்ன எல்லாமே வேஸ்டா போன இடம்னு ஒண்ணு உண்டுன்னா அது இலங்கைன்னு பேரு. ஏன்னா புத்தருடைய எந்த ஐடியாலஜியும் கரெக்டா அங்க போய் ரீச் ஆகவே இல்லை, என்டையர்லி டிஃபரெண்டா போச்சு. வெறும் கட்சி அரசியலா மாறிச்சு புத்த மதம். என்னாச்சு, எந்த பர்பஸையும் சர்வ் பண்ணாம அந்த மழை அங்க வீணாக போய்விட்டது. நான் எதுக்காக சொல்ல வரேன், நம்ம கவனிக்கணும். இதுதான் ஜென்னா போய் சீனாவை மாத்துது, ஜப்பானை மாத்துது. ஆனா அதே புத்த கருத்து இலங்கையில போய் தோத்து போச்சு. நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப சொல்லட்டுமா, புத்தரை கொண்டாடுவது புத்திசாலித்தனம் அல்ல, புத்தரின் கருத்தில் எதை கொண்டாடுவது என்பதை எவன் கண்டுபிடித்தானோ அவனை கொண்டாடுவது புத்திசாலித்தனம். பட் வி ஆர் டூயிங் எ மிஸ்டேக். நம்ம கொண்டாடினா ஒரு ஆளை பெருசா கொண்டாடிக்கிட்டே உட்காந்துருப்போம். யோ, அந்த ஆள் சொன்ன கருத்து அந்த ஊர்ல எடுபட்டது, இந்த ஊர்ல ஏன் எடுபடல, அந்த கருத்தை இவன் வேற மாதிரி வாங்கிக்கிட்டான், இவன் வேற மாதிரி வாங்கிக்கிட்டான். நீங்க ஒரு ஆச்சரியமான விஷயம், எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரு அறிவு புரியும்னு சொல்ல முடியாதுங்க. ஒருவர் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுகிற மாதிரி இன்னொருவரால புரிந்து கொள்ள முடியாது. இங்க பெய்த மழையே தாங்க முடியல, இங்க பெய்த மழை ஊர் முழுக்க கரூரை அறிவிச்சு இந்த விழா நடத்துவதே பெரிய சிரமங்கிற அளவுக்கு காலளவு தண்ணி இங்கே ஓடி இருக்கு. அதுலேருந்தே நமக்கு ஒரு உண்மை தெரியுது, எங்கும் மழை பெஞ்சாதான் நமக்கு லாபமே ஒழிய நம்ம இடத்துல பெஞ்சா கஷ்டம். அதனால என் தலைப்பை நேத்திக்கு நான் இன்னைக்கு பேச போற தலைப்பை நேத்திக்கு மழை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு. இந்த புத்தகங்களை தான் நான் எங்கோ பெய்த மழை அப்படின்ற தலைப்பில் சொல்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல மழை பெஞ்சு தான் அந்த இடம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. கரூருக்கு காவிரி வருது, வரும், வராமையாக போகும். கரூருக்கு காவிரி வருது, ஆனால் குடகு மலையில் எந்த விதமான வகையிலும் அந்த மலையினுடைய அந்த தன்மையில் அந்த மழை பெஞ்சு அங்கேயே நிற்காமல் அது ஓடி வர்றதால தான் கரூரும் திருச்சியும் தஞ்சாவூரும் நல்லாயிருக்கு. அதனால் மழை எங்கோ பெய்யணும், அது எங்கோ பாயணும், அது எங்கோ கடக்கணும், கடலில் போய் கலக்கணும், அதனுடைய தன்மையில் இருக்கிற போது உலகம் செழிக்கிறது. அது மாதிரி கருத்து மழை எங்கெங்கோ எப்பப்போ யார் யாரோ பெய்த கருத்து மழை எங்கோ யாரையோ தன்னுடைய வாழ்நாளில் மாற்றி அமைக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், டால்ஸ்டாயினுடைய ஒரு புத்தகத்தை காந்தியடிகள் படிக்காமல் போயிருந்தால் ஒருவேளை மகாத்மா கிடைக்காமல் போயிருக்கலாம். டால்ஸ்டாய் இந்த ஊர்ல மழை பெய்யல, அவருடைய வார் அண்ட் பீஸ் அப்படிங்கிறது எங்கோ பெய்த மழை. ஆனால் எங்கோ பெய்த மழை இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அகிம்சை புரட்சியை உண்டு பண்ணிய ஒரு மகாத்மா காந்தியை உருவாக்கக்கூடிய வலிமை உடையதாக இருக்கிறது. இந்த எங்கோ பெய்த மழை அப்படிங்கிறது ஒரு அழகான இலக்கிய சொற்றொடர், அதுக்கு நிறைய பொருள் சொல்லலாம், அனுபவிக்க அனுபவிக்க விதவிதமான பொருள் சொல்லலாம். இப்போ நீங்கள் திருநெல்வேலின்னு ஒரு ஊரோடு சேர்த்து ஒரு அல்வாவை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் இப்போ எல்லா ஊர்லேயுமே அல்வா தான் கொடுக்குறான். திருநெல்வேலி அல்வா அப்படின்னு அதை சொல்கிறோம். திருநெல்வேலிக்கும் அல்வாவுக்கும் ஸ்நான பிராப்தி கிடையாது, அது ஒன்றும் அந்த ஊர் ப்ராடக்டே கிடையாது. நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். எப்போவோ எட்டயபுரம் மன்னர் காசிக்கு போனவர் வடநாட்டிலேருந்து பார்த்துட்டு அங்கே இருக்கிற இனிப்பு இங்கே வந்தால் பரவாயில்லையே
அப்படின்னு அதை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து ஆரம்பித்து அது என்ன போச்சு, அந்த வடநாட்டு அல்வாங்கிற பேரை போய் திருநெல்வேலி அல்வாங்கிறதே ஒரு பெரிய மார்க்கெட்டிங்காக மாறிப்போச்சு. எங்கோ பெய்த மழை, அது எங்கோ இருந்து அந்த இடத்துலேருந்து அடைந்திருக்க வேண்டியது, ஆனால் வேறு இடத்துக்கு வந்து தான் அதனுடைய புகழ் வேறு ஒரு கோணத்தில் பெருமை அடைகிறது. அது மாதிரி கருத்துக்கள் எங்கோ பிறந்திருக்கலாம், யாருடைய மனதிலேயோ தங்கியிருக்கலாம், எத்தனையோ மாற்றங்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கலாம். இந்த வைணவ பக்தி இலக்கியங்கள் கடவுளை பற்றி சொல்லும்போது இந்த மழையோடு ஒப்பிட்டு சொல்லும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சின்ன வயசில் படித்த விநாயகர் அகவலை அப்படியே மனப்பாடமாக சொன்னார். நான் கொஞ்சம் உரிமையாக சொல்லதாக இருந்தால் உரிமை எடுத்து சொல்லலாம், விநாயகரே விநாயகர் அகவல் சொன்ன மாதிரி இருந்தது. இதுதான் எங்கள் குறும்பு, எங்களை ஒன்றும் திருத்த முடியாது. விநாயகர் அகவல் ரொம்ப அருமையான அந்த பாடல், இளம் வயதில் மனப்பாடமான சார், இளம் வயசில் தான் மனப்பாடம் பதியும், வயசாக வயசாக எல்லாமே மறந்து போயிடும். ஒன்றே ஒன்று மட்டும் மறக்காது, நம்மளை எவன் என்ன திட்டினானோ அது மட்டும் மறக்காதே ஒழிய பாக்கி எல்லாம் மறந்து போயிடும். வயசாக வயசாக மாத்திரை சாப்பிட்டோமா இல்லையாங்கிறது கூட மறந்து போயிடும். மாத்திரையே கையில் வச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம், இது சாப்பிட்டோமா பிரிச்சோமா பிரிக்கலையா, நடுவில் ஒரு ஃபோன் வந்துருச்சு, எல்லாம் மறந்து போயிடும். ஆனால் இளம் வயதில் மண்டையில் ஏறிச்சு பாருங்க, அந்த விஷயங்கள் மறக்கவே மறக்காது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அவர் பள்ளியில் படித்த பாடல் இப்போ ஒப்பிக்கிறார். அவர் அழகான சமய இலக்கியங்கள் அதுலேருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய வேற உண்மைகளை நாம் பார்க்கறதுக்கு பழகணும். வைணவ இலக்கியங்களில் கோயிலுக்குள்ள சாமி கும்பிடுறமே அதுக்கு அர்ச்சாவதாரம்னு பேர். ஒரு சிலையில் ராமர், சிலையில் நரசிம்மர், சிலையில் வச்சு கும்பிடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு அர்ச்சாவதாரம்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக. அதாவது மேலே இருக்கிறது பரம், அதுக்கப்புறம் விபவம், பார்க்கடல், அப்புறமும் அவர் அவதாரமாக இறங்கி வர்றாரு, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம்னு இறங்கி வர்றாரு. இப்போ கோயிலில் நிற்கிறதுக்கு அர்ச்சாவதாரம், அர்ச்சை, அர்ச்சையில் பூஜித்தல் அப்படின்னு அஞ்சு நிலை சொல்லுவாங்க. அந்த பரம பொருளுக்கு ஐந்து நிலை அப்படிம்பாங்க. எனக்கு அது முக்கியம் இல்லை, அதை தண்ணீரோடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. தண்ணீருங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லா இடத்துலையுமே இருக்குது, தண்ணீர் இல்லாத இடமே கிடையாது, நீக்கமர எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. அது மாதிரி பரம், கடவுள் மேலே இருக்கிறாரு, தண்ணீர் எப்படி எல்லாத்துலேயும் இருக்கோ அதே மாதிரி நிறைந்திருக்கிறார் பரம் அப்படின்பா. அப்புறம் கோயிலுக்கு வருகிற போது அதுதான் எனக்கு முக்கியம், கடல்லேருந்து மழை நீர் ஆவியாகி அந்த ஆவி மழையாக பெய்து ஒரு நதியாக ஓடுது இல்லையா, அது மாதிரி தான் ராமனும் கிருஷ்ணனும் அவதாரம் எடுத்து நடந்து வந்தது, நதி நடந்து வந்த மாதிரி. அந்த தண்ணீர் எப்படி நடந்து போனதோ அது மாதிரி தண்ணீர் பாய்ந்த மாதிரி கடவுள் மனிதனாக நடந்து போனார், ராமனா கிருஷ்ணனா நதி மாதிரி நடந்து போனார் அப்படின்னா. இதில் கூட பெரிய விசேஷம் இல்லை, அதுக்கு அடுத்தது தான் ரொம்ப அழகு. எல்லா காலத்திலையும் அப்படி இருக்க முடியாது அப்படின்னா, அந்த மாதிரி போகிற தண்ணீர் இருக்கு இல்லையா, அது ஏரி குளம் அது மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் சேகரித்து வச்சுக்குவாங்க. எப்பவுமே மழை பெஞ்சு தண்ணி கிடைக்காது, ஏரியில் குளத்தில் சேகரித்து வச்சுருக்கிறதுனால அந்த ஏரி குளம் மாதிரி தான் நாம் இன்றைக்கி கோயிலில் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல, அந்த அர்ச்சாவதாரம்னு எழுதி வச்சான். கடவுளுடைய அருள் ஓடிக்கொண்டே இருந்தது, நதியாக ஓடிச்சு, அதை அங்கங்கே சேகரித்து வச்ச மாதிரி கோயிலுக்குள்ளே ஒரு உருவத்தில் சேகரித்து வச்சுருக்கிறாங்க, அது அர்ச்சாவதாரம் அப்படின்னா. இன்னொன்று டெக்னிக்கலாக அந்தர்யாமித்துவம்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்தர்யாமித்தம்னா எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கிறது, அதையும் தண்ணீரோடு இணைச்சி சொன்னான். நீங்கள் என்ன தான் இந்த மழை பெஞ்சு நதியாக நடந்து கடலுக்கு திரும்ப போயிட்டாலும் பூமியில் தோண்டி பார்த்தா 50 அடி 60 அடியில் இருக்குது இல்லை, உள்ளே ஒளிஞ்சிருக்குது இல்லை, அது மாதிரி கடவுள் எல்லா உயிருக்கு உள்ளேயும் ஒளிஞ்சிருக்கிறாரு, தட் இஸ் கால்டு அந்தர்யாமித்துவம் அப்படின்னு இந்த தண்ணீரோட கடவுளை இணைச்சு சொன்னான். கடவுளுக்கும் தண்ணீருக்கும் ஒரு பொருத்தம் இருக்கு அப்படின்னு. அப்போ மழை எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெய்கிற போது மட்டுமே நன்மைன்னு சொல்ல முடியாது, அது நதியாக நடக்கிற போது ஒரு நன்மை உண்டு, அது ஏரி குளத்தில் சேகரிக்கப்படுகிற போது ஒரு நன்மை உண்டு, அது பூமிக்கடியில் 50 அடி 60 அடி கீழே போய் உட்காந்து மறுபடியும் மேலே தண்ணீராக எடுக்கிற போது மீண்டும் ஒரு நன்மை உண்டு. அது மாதிரி கருத்துக்கள் சொல்லப்பட்ட காலத்தில் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும், கருத்துக்கள் நதியாக பாய்ந்து நாடுகளை கடந்து மாற்றங்களை ஏற்படுத்தும், கருத்துக்கள்
சில இடங்களில் தேங்கி நின்று புரட்சிகளை ஏற்படுத்தும் கருத்துக்கள் மறைந்து உள்ளே உட்கார்ந்திருந்து என்றோ ஒரு நாள் மீண்டும் எழுந்து ஒரு மாபெரும் புரட்சிக்கு காரணமாகும். எனவே கருத்து மழையும் கருமழையும் ஒன்றுக்கு ஒன்று, கருத்து மழையும் கருமழையும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிற கருத்தில் எங்கோ பெய்த மழை அப்படிங்கிற தலைப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். யாரோ எங்கோ எழுதுகிறார்கள், ஆனால் விளைவு வேறு ஒரு இடத்திலே நடக்கிறது. கார்ல் மார்க்ஸ் மூலதனம் எழுதுகிறார், அவர் எழுதிய பூமி வேறு, அதை நடைமுறைப்படுத்தி உலக அளவிலே நின்ற பூமி வேறு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ரஷ்யா, ஒரு சீனா, கார்ல் மார்க்ஸினுடைய கருத்துங்கிற ஒரு மழை எங்கோ ஒரு மழை பெய்யாமல் போயிருக்குமானால், தாஸ் கேபிட்டல் என்கிற ஒரு மழை பெய்யாமல் போயிருக்குமானால் இன்றைக்கு ரஷ்யா இருக்க முடியாது, இன்றைய சீனா இருக்க முடியாது. எனவே நாடுகள் இன்றைக்கு அந்த கருத்தின் மூலமாக ஒரு புதிய வரலாற்று சித்தாந்தங்களே உருவாகி இருக்கின்றன. அதனால தான் ஒரு அழகான வார்த்தை எழுதுனா, சில புத்தகங்களை சில அரசாங்கங்கள் தடை செய்வார்கள். ஏன்னா அதில் இருக்கிற கருத்து அந்த அரசாங்கங்களுக்கு இடையூறாக இருக்கும், ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்னா சில புத்தகத்தை தடை பண்ணிவிடுவாங்க. அதை பற்றி ஒரு எழுத்தாளன் எழுதியிருந்தால், மறந்து விடாதே, அந்த அரசாங்கங்கள் வரலாற்றில் காலியாக இருக்கின்றன, ஆனால் அந்த புத்தகங்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. ஒரு அரசு ஒரு புத்தகத்தை தடை பண்ணியிருக்கோம், ஆனால் தடை பண்ணின அரசு காணாமல் போயிடும், ஆனால் அந்த புத்தகம் நூறாண்டு இருநூறு ஆண்டு கழித்து பூமியில் வாழக்கூடிய ஒரு வீரியம் உடையதாக இருக்கும். இதுதான் அந்த கருத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆற்றல். அப்போ எவ்வளவு வலிமையானது சிந்தனை கருத்து என்பது, வாழ்க்கையில் எத்தனை பெரிய அற்புதங்களை செய்யக்கூடியது. அதை சரியாக பயன்படுத்த வேணும், அதை எந்த மாதிரி கொண்டு போக வேண்டுமோ அப்படி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு போக வேண்டும். இந்த நான் மழையையும் கருத்தையும் இணைச்சிக்கிட்டே வர்றேன். இந்த தண்ணீர் சில அற்புதங்களை செய்யக்கூடியது. இந்த இலங்கை பக்கத்தில் கரையோரமாக, அந்த இலங்கையில் யாழ்ப்பாணத்தை ஒட்டி இருக்கிற கரையோரமாக மீன் பிடிக்கிறவர்களுக்கு தெரியும், அவங்க சொல்கிறாங்க மற்ற இடத்துல கிடைக்கிற மீனை விட அந்த மீன் சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு கேள்வி, ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் அது கிடையாது. கடற்கரை ஓரமாக, அதுவும் யாழ்ப்பாணம் பக்கத்தில் இருக்கிற, அந்த மீன் சாப்பிட்டு வளர்ந்தவங்களால் வெளியில் போய் எங்கேயும் மீன் சாப்பிட முடியாது, அவங்களுக்கு அந்த மீன் பிடிக்காது. ஏன் அந்த மீனுக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், வெறும் கடல் நீர் மட்டுமே இல்லாமல் ஆற்றினுடைய நன்னீர் இருக்கு இல்லையா, அந்த நன்னீர் கலந்த கடலுக்குள்ள வளர்ற மீனினுடைய சுவைக்கு நிகராக வெறும் உப்பு கடலில் வளர்கிற மீனுக்கு இருக்காதுங்கிறான். இப்போ கடல் நீர்ல பிறந்து வளர்கிற மீனுக்கு ஒரு தனி சுவை, ஆற்று நீர் உள்ள போயிடுச்சுன்னா, கடலுக்குள்ள போயிடுச்சுன்னா, அந்த ஒரு 30 கிலோமீட்டர் ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ள கிடைக்கிற மீன் இருக்கு இல்லையா, ஆற்று நீர் ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள போகுது இல்லை, வேகமா உள்ள போகுது இல்லை, அப்ப நன்னீரும் உப்பு நீரும் கலந்து அந்த இடத்துல மீன் விளையுது இல்லை, அந்த மீனினுடைய சுவை என்பது வேறுபாடோடு இருக்கிறது அப்படிங்கிறான். இதை எதுக்காக சொல்றேன், நமக்குன்னு ஒரு கருத்து இருக்கும், நாம் படித்த புஸ்தகத்திலேருந்து ஒரு கருத்து இருக்கும், நம்ம கருத்து கடல் மாதிரி இருக்கலாம், ஆனால் வந்த கருத்து நதி மாதிரி இருக்கலாம், ஆனால் ரெண்டும் இணைஞ்சதால் பிறக்கிற பிறப்பு முன்னை விட நல்லதாக அமைகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். இந்த கிளாரிட்டி மனுஷனுக்கு இருக்கணும், இந்த கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் மனித இனம் வளர முடியும்.